ஹலோ கைஸ், வெல்கம் டு மூவி மீடியம். இன்னைக்கு நாம ஜேம்ஸ் வான் அண்ட் லைக் வனலோட கிரியேஷன் அண்ட் டைரக்ஷன்ல ரிலீஸ் ஆன இன்சீடியஸ்னு ஒரு ஃப்ரான்ச்சைஸ் ரிவ்யூ பத்தி தாங்க பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி நீங்க இன்னும் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணவும் மறந்துடாதீங்க. அப்போ தாங்க நாங்கள் போடுற வீடியோஸ்லாம் உங்களுக்கு ரெகுலராக வந்து சேரும். சரி வாங்க, இந்த ஃப்ரான்ச்சைஸ் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம ரிவ்யூவில் பார்க்கலாம். இந்த இன்சிடியஸ் ஃப்ரான்ச்சைஸில் மொத்தம் 4 மூவிஸ் இருக்குது. இதில் ஃபஸ்ட்டு 2 மூவிஸ் வந்து ஜேம்ஸ் வான் அண்ட் லெய்க் வனல், அவங்க தாங்க டேரக்ஷன் அண்ட் ரைட்டிங். தேர்ட் பார்ட் வந்து லெய்க் வனல் தான் ரைட்டிங் அண்ட் டேரக்ஷன். லாஸ்ட் அண்ட் ஃபைனல் பார்ட்டோட டேரக்டர் வந்து ஆடம் ராபிட்டில். அப்புறம் ரைட்டர் வந்து லெய்க் வனல் தாங்க. இந்த ஃப்ரான்ச்சைஸில் ஜேம்ஸ் வான் தேர்ட் அண்ட் ஃபோர்த் பார்ட் டேரக்ட் பண்ணுறதுக்கு காரணம்னு பார்த்தீங்கன்னா, அப்போ அவர் ஃபாஸ்ட் அண்ட் ஃபியூரியஸில் டேரக்ட் பண்ணுறதுக்கு கமிட் ஆயிருந்தாருங்க. ஸோ அதான் அவரால் இந்த ஃப்ரான்ச்சைஸை கன்னியூ பண்ணி கொண்டு போக முடியலங்க. இந்த ஃப்ரான்ச்சைஸோட மெயின் பிளாட்னு பார்த்தீங்கன்னா, நம்ம கதையில் வர ஒரு ஃபேமிலி, அப்பா அம்மா ரெண்டு பசங்க, அதில் ஒரு பையன் வந்து திடீர்னு கோமா ஸ்டேஜுக்கு போயிடுறாங்க. ஆக்சுவலாக அவன் கோமா ஸ்டேஜுக்கு போல வேற ஒரு டைமென்ஷனுக்கு போயிடுவான். அவனுக்கு வந்து ஒரு சக்தி இருக்கும், நைட்டில் தூங்கும்போது அவனோட உடம்பை விட்டு வெளியே போவாங்க. பட் போனவனுக்கு வழி தெரியாமல் அந்த பேய்கள் இருக்க டைமென்ஷனில் வந்து மாட்டிப்பான். ஸோ அவனை காப்பாத்துனாங்களா இல்லையா, அதுக்கப்புறம் எந்த மாதிரி அமானுஷங்கள்லாம் இவங்க சந்திச்சாங்க, என்ன மாதிரி விஷயங்கள்லாம் நடந்தது, அதுதாங்க இந்த மூவி ஸ்டோரி ஒன்லைனர். இந்த மூவியோட பார்ட் 1 அண்ட் 2 இந்த கான்செப்டில் வந்து போவாங்க. பார்ட் 3 அண்ட் 4 வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்டான ஸ்டோரி, ஏன்னா பார்ட் 1 அண்ட் 2 ப்ரீக்வல் ஸ்டோரி தான் இது. ஸோ அது சொன்னால் ஸ்பாய்லர் ஆகிடும், அதான் மெயின் பார்ட் மட்டும் சொல்லியிருக்காங்க. இந்த ஃப்ரான்ச்சைஸில் பாசிட்டிவ்ஸ்னு பார்த்தீங்கன்னா இந்த கான்செப்டே வேற லெவலில் இருந்ததுங்க. அது மட்டும் இல்லாமல் ஒரு நார்மல் ஹாரர் ஸ்டோரியாக மட்டும் இல்லாமல் அதில் நம்ம தலைவன் ஜேம்ஸ் வான் எப்படியும் ஒரு ட்விஸ்ட் வைப்பாப்பில், அதெல்லாம் உண்மையிலே சூப்பராக இருந்ததுங்க. ட்விஸ்ட் அண்ட் டான்ஸ்லாம் வச்சு சூப்பராக வச்சிருப்பாரு, வேற லெவலில் இருந்துச்சு. அது மட்டும் இல்லாமல் ஹாரர் எலமெண்ட், ஸ்க்ரீன் பிளே, இது எல்லாமே சூப்பராக இருக்கும். ஒரு த்ரில்லர் எஃபெக்ட்லேயே வச்சிருப்பாங்க இந்த ஃப்ரான்ச்சைஸில். இம்பார்ட்டண்டாக இந்த ஃப்ரான்ச்சைஸில் நடித்த கேஸ்ட் அண்ட் க்ரூ அவங்க எல்லாருமே நீட்டாக அவங்களோட ரோலை வந்து சூப்பராக நடிச்சு கொடுத்துருந்தாங்க. இந்த மூவியில் ஹாரர் எலிமெண்ட்ஸ் மட்டும் வைக்காமல் ஒரு சில ட்விஸ்ட் அண்ட் டான்ஸ்லாம் வச்சு சூப்பராக பண்ணியிருந்தாங்க. இந்த ஃப்ரான்ச்சைஸில் எல்லா படமே நல்லா தான் இருக்கும். பட் எனக்கு வந்து ஒரு நெகட்டிவாக பட்டது, ஏன்னா பார்ட் 3 அண்ட் 4 வந்து ஜேம்ஸ் வான் டைரக்ட் பண்ணியிருந்தால் இன்னும் பெட்டராக வந்திருக்குமோ அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபீல் ஆச்சு. ஏன்னா பார்ட் 1 அண்ட் 2 அளவுக்கு பார்ட் 3 அண்ட் 4 இம்ப்ரெஸ் பண்ணலைங்க உண்மையை சொல்லப்போனால். பட் 3 அண்ட் 4 வந்து நல்லா தாங்க இருக்கும். என்னோட ஒப்பீனியன், ஜேம்ஸ் வான் டைரக்ட் பண்ணியிருந்தால் இன்னும் நல்லா வந்திருக்கும் அப்படிங்கிறதாங்க, வேறு ஒன்றும் இல்லை. இந்த 4 பாட்டுமே நீங்கள் ஃபேமிலியோடு பார்க்கலாம், எந்த ஒரு அடல் கடனும் இல்லைங்க. பார்ட் 1 மட்டும் ஹாட் ஸ்டாரில் ஃப்ரீயாக ஸ்ட்ரீம் ஆகிட்டு இருக்கு, மிச்ச பார்ட் 2, 3 அண்ட் 4 இதெல்லாம் நெட்ஃப்ளிக்ஸில் ஸ்ட்ரீம் ஆகிட்டு இருக்குங்க. முக்கியமாக பார்ட் 4 இன்சிடஸ் தி லாஸ்ட் கி, அது மட்டும் தமிழ் டப்பில் அவைலபிளாக இருக்குது. ஸோ பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். இந்த ரிவ்யூ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ்க்கெலாம் ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் பண்ணுற லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப்லாம் எங்களுக்கு நெக்ஸ்ட் வீடியோ பண்ண ஒரு சின்ன மோட்டிவேஷனாக இருக்கும். அப்புறம் இன்ஸ்டாகிராம் பேஜோட லிங்க்கை வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், அதை அப்படியே கிளிக் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க. சேஃபாக இருங்க, நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். ஸ்டே டியூன், பை.